வணக்கம். நான் எங்கேருந்து பேசுகிறேன்னா, தோசை கிளப்லேருந்து பேசுகிறேன். இந்த தோசை கிளப்பானது துறைப்பாக்கம் பிடிஸில் இருக்குது. இதோட ஃபஸ்ட்டு கிளை வந்து வெளச்சேரியில் ரொம்ப அடிமட்டத்துலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி 13 கிளையாக வளர்ந்து நிற்கிது. இப்போ நம்ம பார்க்க போகிற தோசை வந்து பீஸா தோசை. அதுக்கு தேவையான பொருட்கள், இந்த மாவு வந்து நார்மல் மாவு, நம்ம இட்லி மாவு கிடையாது. இதில் வந்து ரவா சேர்த்துருக்கோம், ரைஸ் ஃப்ளவர் சேர்த்துருக்கோம், கரம் ஃப்ளவர் சேர்த்துருக்கோம். இந்த மாவில் தான் நம்ம தோசை செய்ய பார்க்க போகிறோம். அப்புறம் தேவையான பொருட்கள் வந்து ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், கேபேஜ், க்ரீன் பீஸ், பன்னீர். இப்போ கல் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ ஷெஃப்பு மாவு ஊற்ற ஆரம்பிக்க போகிறாங்க. நம்ம ஷெஃப் ஒரு கரண்டி மாவுல ஃபுல்ல அந்த கல் ஃபுல்லுமே இழுத்துருக்காங்க, நல்லா பாருங்க. மாவு ஊத்துனதுக்கு அப்புறம் ஆனியன் கொஞ்சம் போடணும், டொமேட்டோ போடணும், கேப்சிகம் கொஞ்சம் போடணும், கேபேஜ், க்ரீன் பீஸ் கொஞ்சம், ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் போடணும். அது கூட பட்டரும் கொஞ்சம் சேர்க்கணும். அது கூட க்ரீன் பீஸ், பன்னீர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் கூட கொஞ்சம் ஆலு மசாலாவும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுக்காக ஷெஸ்வான் சாஸ் கொஞ்சம் போட்டுக்கணும். அது மேலே வந்து கொஞ்சம் ரெட் சட்னி மிக்ஸ் பண்ணுறாங்க. அதோட ஆயில் கொஞ்சம் போட்டு ஃபுல்லாக மசாஜ் மாதிரி பண்ணி விடுவாங்க. அந்த மசாலாஸ் எல்லாமே ஒன்றா ஜாயிண்டிங் ஆகணும். அதுக்கப்புறம் அதை நல்லா ஜாயிண்ட் ஆனது அது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா காட்டும். இதுக்கு மேலே அப்படியே சீஸ் வந்து ஃபுல்லாகவே கிரேட் பண்ணுங்க. இப்போ சீஸ் போட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. அதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறாங்க. பீஸா தோசை ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் இதுவானதும் நம்ம ஸ்லைஸ் போட்டு எடுத்துட வேண்டியது தான். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் வீட்டில் முடியலைன்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட்க்கு வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.